program la previous program la paatha adhe concept da endha difference illa ore or difference mattu irukku enna difference appdi sonna line number 1 okay 2 okay we are importing csv okay then only we will be allowed to use all the methods of csv line number 3 la enna pandrom we are opening the file sample.csv what is the purpose of opening the file reading the contents from the file adoda object name enna f line number 4 la csv.reader f nu kuduthu inga reader nu onnu kuduthu so inga reader la poi ella contents store aayidu previous program la nama enna kuduthona print row nu kuduthom appo the complete row ve print aayidu ana inga enna pannirukomna inga col abingara poi store pannirukku idu nama print col nu kuduthona ella print aayidu solla paarenga col nu kuduthom பாருங்க சிஓஎல் கொடுத்தோம்னா அதுல உள்ள ஒவ்வொரு ரோவா பிரிண்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் ரோ வில் பீ பிரிண்டட் தென் செகண்ட் ரோ பீ பிரிண்டட் சோ நம்ம ப்ரீவியஸ் ப்ரோகிராம்ல பார்த்த அதே அவுட்புட் தான் பட் இதுல நாம என்ன நினைக்கிறோம் சொன்னா எனக்கு எல்லா அவுட்புட்டும் வேண்டாம் எனக்கு ஸ்பெசிபிக் காலத்துல உள்ள அவுட்புட் தான் வேணும் இப்ப எக்ஸாம்பிளுக்கு காலம் 0 ல ரோல் நம்பர் இருக்கு காலம் 1 ல நேம் இருக்கு காலம் 2 ல மார்க்ஸ் இருக்கு நல்லா கவனிச்சுங்க காலம் 0 ரோல் நம்பர் காலம் 1 வந்து நேம் காலம் 2 ல மார்க்ஸ் இத நம்ம எங்க கிரியேட் பண்ணோம்னா எக்செல் ல பண்ணோம் காலம் 0 ல ரோல் நம்பர் காலம் 1 ல வந்து நேம் காலம் 2 ல மார்க்ஸ் ஓகே இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா காலம் 0 ல உள்ள ரோல் நம்பரும் காலம் 2 ல உள்ள மார்க்ஸும் மட்டும் தான் வேணும் மத்ததெல்லாம் வேண்டாம் அப்படினு சொல்றா இங்க வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணு என்ன பண்றோம் காலம் 0 னா ரோல் நம்பர் காலம் 2 பாத்தீங்களா இங்க சிஓஎல் க்கு பல நாம என்ன கொடுத்துட்டோம்னா கால் 0 னா ரோல் நம்பர் எடுத்துக்கோ கால் 2 னா நேம் எடுத்து கால் 1 அப்படிங்க நம்ம கொடுத்தோம்னா நேம் பிரிண்ட் ஆயிடும் இதுக்கு சிஓஎல் தான் கொடுக்கணும்னு கம்பல்சரி இல்ல எந்த நேமும் கொடுத்துக்கலாம் எல்லாம் பாத்துங்க சிஓஎல் ஆஃப் 0 அப்படினா என்ன வந்துரும் ரோல் நம்பர் சிஓஎல் 2 னு கொடுத்தா மார்க்ஸ் வந்து நான் அதை மாத்திக்கிறேன் சிஓஎல் ஆஃப் 0 சிஓஎல் ஆஃப் 1 இப்ப நான் ரன் பண்றேன் என்னெல்லாம் வரும் ரோல் நம்பரும் நேமும் வரும் சோ ரோல் நம்பர் எங்க இருக்குது காலம் 0 ல நேம் எங்க இருக்கு காலம் 1 ல இப்ப நான் வந்து இத நான் 2 னு மாத்துறேன் அப்ப என்னெல்லாம் பிரிண்ட் பண்ணோம் ரோல் நம்பரும் மார்க்ஸும் மட்டும் பிரிண்ட் பண்ணும் அது ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம்ல நாம என்ன பார்த்தோம்னா அவுட்புட் இந்த ரோல் உள்ள எல்லாமே வந்துரும் இப்போ நாம சொல்றோம் இந்த எல்லாம் வேண்டாம் இந்த பர்టిక్యులர் காலம் இந்த இந்த காலம் மட்டும் வேணும் அப்படி நாம சொல்றோம் ஓகே அப்ப ரோல் நம்பரும் மார்க்ஸும் மட்டும் வந்துருச்சா ஓகே இது ஒரு ஸ்டைலா அவுட்புட் வேணும் அப்படினா அதுக்கு வந்து ஒரு சேஞ்ச் பண்ணுவோம் நம்ம ஏற்கனவே நம்ம அதை பார்த்துருக்கோம் அவுட்புட் ஃபார்மட் ஃபார்மட் பண்ற பார்த்துருக்கோம் இல்லையா எஃப் அப்படின்னு கொடுப்போம் கொடுத்துட்டு இந்த கோட் மார்க் உள்ள கொடுக்குறோம் காலம் 0 ஃபுல் காலம் 10 கொடுத்தா காலம் 0க்கு அதாவது ரோல் நம்பருக்கு எத்தனை ஸ்பேஸ் அலாட் பண்றோம் 10 கேரக்டர்ஸ் நெக்ஸ்ட் காலம் 1க்கு நம்ம ஸ்பேஸ் அலாட் பண்ணோம் இப்போ நான் ரன் பண்றேன் என்ன அவுட்புட் வருது பாருங்க நான் அவுட்புட்டை வந்து நம்ம ஸ்டைலா பிரிண்ட் பண்ணிக்கிறோம் ரோல் நம்பர் டைமர் இப்போ இது வந்து ஆர்டர் மாறாது இப்போ இதே இதுல வந்து நான் காலம் 0 னு கொடுக்கிறேன் ரன் பண்ணுங்க உங்களுக்கு எப்படி எல்லாம் ரன் பண்ணி அப்படி பிரிண்ட் பண்ணி பாத்துங்க இந்த ப்ரோகிராம் நாளைக்கு இமெயில்ல அல்லது சாட்ல நான் அனுப்புறேன் நினைக்கிறேன்
சொன்னது ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ல நம்ம ஓப்பன் எப்படி கொடுத்தோம் பாருங்க, அதை நான் கொஞ்சம் மாத்திருக்கேன். ஓப்பன் வந்து கொஞ்சம் நான் மாத்திருக்கிறேன். எப்படி மாத்திருக்கேன் அப்படின்னு சொன்னா, இங்க ஓப்பன் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல அதோட பாத் இருக்குல்ல, இந்த சாம்பிள் டாட் சிஎஸ்டி எங்க இருக்குது, டி டிரைவ்ல டெம்ப் ஃபோல்டர்ல சாம்பிள் டாட் சிஎஸ்டி இருக்கு. அப்ப இதை மட்டும் நம்ம வந்து தனியா ஒரு ஸ்ட்ரிங்ல இந்த மாதிரி டபுள் கோட் மார்க்ல கொடுக்கறதுக்கு பதிலா ஒரு செப்பரேட்டா ஒரு ஸ்ட்ரிங்ல கொடுத்துருக்கலாம். லைன் நம்பர் த்ரீயை பாருங்க, கொடுத்துட்டு ஓப்பன் எப்படி கொடுத்துருக்கோம் பாருங்க. லைன் நம்பர் ஃபோர்ல சிம்பிளா கொடுத்துட்டோமோ அந்த ஃபைல் கொடுத்துட்டோம். அப்ப மீனிங் என்ன, இது வந்து இந்த ஃபைல் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, டி கோலன் டெம்ப் ஃபோல்டர் சாம்பிள் டாட் சிஎஸ்டியை ரெப்ரசென்ட் பண்ணுது. இது வந்து இன்னொரு வழி, என்ன ஃபைல் நேம் அசோசியேட் பண்றதுக்கான இன்னொரு மெத்தட். இந்த மெத்தட் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணதுன்னா ப்ரீவியஸ் மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் லைன் நம்பர் ஃபைவ் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரீடர் ஈக்குவல் டு சிஎஸ்வி ரீடர் டாட் எஃப். இப்போ லைன் நம்பர் ஃபைவ் வரைக்கும் உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்காது. லைன் நம்பர் சிக்ஸ்ல நம்ம என்ன கொடுக்குறோம்னா, லிஸ்ட் ஒன் ஈக்குவல் டு ஒரு நல் ப்ராக்கெட் கொடுத்துருக்குறோம். இந்த ப்ராக்கெட் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவோங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கலெக்ஷன் டேட்டா டைப் நம்ம லிஸ்ட்ல படிச்சிருக்கோமா, லிஸ்ட் டேட்டாஸ் எல்லாம் இந்த ப்ராக்கெட்ல கொடுக்கும். அப்போ நம்ம இந்த லைன்ல என்ன பண்றோம்னா, வி ஆர் கிரியேட்டிங் எம்டி லிஸ்ட், வி ஆர் கிரியேட்டிங் எம்டி லிஸ்ட். அந்த சாம்பிள் டாட் சிஎஸ்வியில் எத்தனை ரோ இருக்குது, மொத்தம் ஆறு ரோ இருக்குது, இன்க்ளூடிங் ஹெட்டிங், இன்க்ளூடிங் ஹெட்டிங் நம்பர் ஆஃப் ரோஸ் ஆர் சிக்ஸ். ரைட் சைடில் வேணா நான் பார்த்துக்கேன், நம்ம எக்ஸல்ல கிரியேட் பண்ணல அதே தான், இன்க்ளூடிங் ஹெட்டிங் தேர் ஆர் சிக்ஸ் ரோஸ். ஓகே, அந்த ஆறு ரோல உள்ள டேட்டாவையும் நம்ம எங்க மூவ் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, லிஸ்டுக்கு மூவ் பண்ண போறோம். ஓகேயா, லைன் நம்பர் ஒன்ல இந்த ப்ரோக்ராம் உடைய பர்பஸ் கொடுத்துருக்குறோம், reading CSV file and store it in a list. CSV file இருந்து டேட்டாவை ரீட் பண்ணி லிஸ்ட்ல ஸ்டோர் பண்ணோம். CSV file கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், எக்ஸல் யூஸ் பண்ணோம். இப்போ இந்த CSV file உள்ள டேட்டாவை எல்லாம் லிஸ்ட்க்கு மூவ் பண்ண போறோம். இங்க இருந்து ரீட் பண்ணி லிஸ்ட்ல போய் ஸ்டோர் பண்றதுக்கு நாம பைத்தான் ப்ரோகிராம் யூஸ் பண்ணோம். ஓகேயா, இப்ப லைன் நம்பர் 7 பாருங்க என்ன கொடுத்திருக்கோம், for row in reader. இத நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம்லயே பாத்துட்டோம். for row in reader என்ன செய்யும், இது வந்து ஒரு லூப். ஃபர்ஸ்ட் டைம் ரோ எதை எடுத்துக்கும், ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கும். ஃபர்ஸ்ட் ரோல என்ன டேட்டா இருக்குது, நேமோ நேம், உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், நேம் அதாவது ரோல் நம்பர் நேம் மார்க்ஸ் இந்த ஹெட்டிங் இருக்கும். அதை ஆட் பண்ணுது எதுல, லிஸ்ட் ஒன். ஒரு லிஸ்ட்ல டேட்டாவை ஆட் பண்றதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம், அப்பண்ட் யூஸ் பண்ணுவோம் சொல்லி நம்ம லிஸ்ட் படிக்கும் போது படிச்சிருக்கிறோம். லிஸ்ட் 1 டாட் அப்பண்ட் எதை ஆட் பண்றோம், ரோவை. என்ன இப்போ நமக்கு இந்த ரோல என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா, ரோல் நம்பர் நேம் மார்க்ஸ் அப்படிங்கிற ஹெட்டிங் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட் சைடுல வேணா இதை உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன். இந்த டேட்டாஸ் எல்லாம் இருக்கு. ஓகே, ரோல் நம்பர் நேம் மார்க்ஸ் இந்த டேட்டா எல்லாம் அப்பண்ட் ஆகுது, இந்த லிஸ்ட்ல ஆட் ஆகுது. லூப் திரும்ப வருமா, இப்போ ஃபார் ரோ இன் ரீடர், ரீடர்ல இருந்து ரீட் பண்ணி ரோ எதை எடுத்துக்கும், 101, Usha 98. அதாவது ஒரு ஃபைலை ஓப்பன் பண்றது க்ளோஸ் பண்றது அப்படிங்கிறத எதோட கம்பேர் பண்ணலாம்னா, ஒரு நோட் இருக்குது, ஒரு புதுசாக ஒரு நோட் இருக்கு, வாங்குற நோட்ல எந்த கண்டென்ட்ஸும் இருக்காது. அதில் நம்ம நினைச்சோம், ஃபர்ஸ்ட் நம்ம ஏதாவது கண்டென்ட்ஸ் எழுதணும்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்லி வி ஓப்பன் தி நோட், தென் வி ரைட் சம் இன்ஃபர்மேஷன், ஃபைனலி வி க்ளோஸ் த ஃபைல், ஃபைனலி வி க்ளோஸ் த ஃபைல். இதே மாதிரி நம்ம வந்து படிக்கணும்னு வச்சுக்கோம், நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்லி வி ஓப்பன் த ஃபைல், தென் வி ரீட் த கண்டென்ட் ஃப்ரம் த நோட். இல்லையா, அதே தான் ஃபைனலாக நம்ம வந்து ஃபைலை க்ளோஸ் பண்ணுவோம், அதே கான்செப்ட் தான். இப்போ லைன் நம்பர் 10ல ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டோம். ஃபைலை க்ளோஸ் பண்ணால் லைன் நம்பர் 4ல கொடுத்து அந்த ஃபைல் ஆப்ஜெக்ட் இருக்குல்ல அந்த நேம் கொடுத்துக்கணும், இங்கே எஃப்னு கொடுத்தா இங்கேயும் எஃப். அப்போ லைன் நம்பர் 11ல பிரிண்ட் லிஸ்ட் 1 கொடுக்குறோம். இந்த லிஸ்ட் 1ல நம்ம என்ன டேட்டாஸ்லாம் ஆட் பண்ணுமோ அதெல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும். அது என்ன டைப் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்னா, அது வந்து லைன் நம்பர் 12ல கொடுத்துருக்கோம்ல, டைப் ஆஃப் லிஸ்ட் 1 நமக்கு நல்லா தெரியும், அது லிஸ்ட் டைப்னு சொல்லி. அப்புறம் அதில் உள்ள டேட்டாவெல்லாம் ஒவ்வொரு ரோவாக பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேயா, இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுறோம், என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்க. இங்கே பாருங்க,
print the list one. This is the output of that. Now, this is one of the things that is neat. You have a class list. That is line number 12 of the output. Then 13, 14 is the output. Over row, read and print. In the program, we will doubt it. Now, we will go to advanced level. நாம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போறோம். நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் வரோம். அதுல வந்து உங்களுக்கு லைன் நம்பர் 5 வரைக்கும் உங்களுக்கு என்ன டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். லைன் நம்பர் 5 வரைக்கும் இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது வரைக்கும் பார்த்த ப்ரோக்ராம்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். மூணு ப்ரோக்ராம் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இப்போ நாம வந்து இந்த லைன இப்போதைக்கு மறந்துடுவோம். ஹேஷ்டேக் போட்டு அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம். அது நம்மகிட்ட காலம் நம்பர் கேட்கணும். அந்த காலம் நம்பரை மட்டும் நம்ம எடுத்துக்கணும்னு நினைக்கிறோம். இப்போ பாருங்க, ப்ரோக்ராம் நான் ரன் பண்றேன். ஒரு இன்புட் கேட்குது, எந்த காலம் அப்படின்னு சொல்லுங்க. காலம் நம்பர் கேக்கு, நான் 2 கொடுக்குறேன். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இங்க எத்தனை காலம் இருக்குது? 0, 1, 2. ஆனா ரியல் லைஃப்ல வந்து நம்ம இண்டெக்ஸ் நம்பர் வந்து நம்ம எப்படி கொடுக்க மாட்டோம்? 0 இருந்து ஆரம்பிக்க மாட்டோம், 1 இருந்து ஆரம்பிக்கும். இப்ப காலம் நம்பர் 2 உள்ள டேட்டாஸ் வரும். நம்ம காலம் நம்பர் 2 நம்ம எதை மீன் பண்றோம்னா நேம மீன் பண்றோம். ஓகேயா, நான் 2 கொடுக்குறேன். என்ன பாத்தீங்களா, அர்ஜுன் வந்துருச்சா? 2 என்ன இருக்குது? அர்ஜுன், தன்யா, மயிலன், மே, இதெல்லாம் வந்துருச்சு. இப்படி வந்து இதுல உள்ள டேட்டா மட்டும் நம்ம எடுக்கணும்னு சொன்னா இப்படி நம்ம கொடுத்துக்கலாம். காலம் நம்பர் கொடுத்து இங்க வந்து லைன் நம்பர் 7 நம்ம என்ன பண்றோம்னா காலம் நம்பர் கேட்கிறோம். அதுக்கப்புறம் வந்து 1 மைனஸ் பண்றோம். ஏன் மைனஸ் பண்றோம்னா இங்க நம்ம 2 கொடுத்தோம்னா அது வந்து 1 எடுத்துக்கணும். 1 என்ன இருக்குது? நேம் இருக்கு, அதுக்காக பண்றோம். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, தேவையில்லை அப்படின்னு சொன்னா இங்க பாருங்க லைன் நம்பர் 13 லிஸ்ட் ஒன் டாட் சார்ட் இருக்கா அப்ப லிஸ்ட் ஒன் டாட் சார்ட் இருந்ததுன்னா அதை சார்ட்டிங் பண்ணிக்கும். சார்ட்டிங் பண்ணிட்டு இங்க நம்ம பிரிண்ட். ஓகே, இதுல ஹெட்டிங் பிரிண்ட் பண்ணுதா? நேம்னு சொல்லி ஒரு ஹெட்டிங், அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நெக்ஸ்ட் ரீடர் கொடுத்தோம்னா அது என்ன பண்ணுன்னா ஒரு ரோ ஸ்கிப் ஆயிடும். ஓகே, அதுல வந்து நம்ம சார்ட்டிங் பண்ண மாதிரி சார்ட்டிங் பண்றதுக்கு இன்னொரு மெத்தட். இந்த லைன் ஞாபகம் வச்சுங்க, லைன் நம்பர் 7 என்ன கொடுத்துட்டோம்னா ஒரு ரோ ஸ்கிப் ஆகணும் அப்படின்னு சொன்னா நெக்ஸ்ட் கொடுத்து அந்த ரீடர் இங்க கொடுத்துருக்கு. அந்த ரீடர் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அதுக்காக நம்ம நெக்ஸ்ட் ரீடர் யூஸ் பண்ணுவோம். இந்த ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ப்ரோக்ராம்ல எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் ப்ரோக்ராம் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணதுதான். நம்ம ப்ரீவியஸ் ப்ரோக்ராம்ல டிஸ்கஸ் பண்ணாதது ஒன்னே ஒண்ணுதான், லைன் நம்பர் 9 இல்லையா. லைன் நம்பர் 9ல நம்ம மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணது. என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா சார்ட்டட் அப்படின்னு கொடுத்து ரீடர்னு கொடுத்துருக்கோம். சார்ட்டட்ல சார்ட்டிங் பண்ணும், ரீடர்னு கொடுத்தோம்னா இந்த டேட்டாஸை எடுத்துக்கணும். ஒரு ரோவையே சார்ட்டிங் பண்ணும்,
ரோவ எதை பேஸ் பண்ணி ஸ்டார்டிங் பண்ணணும், இப்ப நீங்க ஒரு ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க கிளாஸ் டீச்சர் வந்து ஒரு அட்டன்ஸ் ரிஜிஸ்டர் வச்சிருப்பாங்க, அந்த அட்டன்ஸ் ரிஜிஸ்டர்ல எல்லா ஸ்டூடெண்ட் நேமும் வந்து ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கும். அப்போ அங்க நேமை பேஸ் பண்ணி ஸ்டார்டிங் பண்ணுவாங்க. இதே மாதிரி ரோல் நம்பரை பேஸ் பண்ணி ஸ்டார்டிங் பண்ணலாம். இப்போ ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க, எம்ப்ளாயிஸோட சேலரியை பேஸ் பண்ணி பண்ணலாம். இப்போ நாம வந்து காலம் ஜீரோவை பேஸ் பண்ணி ஸ்டார்டிங் பண்ணணும்னா இந்த இடத்துல நம்ம என்ன கொடுக்கணும்னா கீ ஈக்குவல் டு ஆபரேட்டர் டாட் ஐட்டம் கெட்டர் பிராக்கெட்ல ஜீரோன்னு கொடுத்தோம்னா காலம் ஜீரோவை பேஸ் பண்ணி பண்ணும் ஸ்டார்டிங் பண்ணும். நல்லா ஞாபகம், நம்ம கிரியேட் பண்ண ஃபைல்ல மூணு ஃபீல்டு நேம் இருக்குது, மூணு காலம் இருக்குது, ஐட்டம் நம்பர், ஸ்டூடெண்ட் சாரி ஸ்டூடெண்ட் நம்பர், ரோல் நம்பர், நேம், மார்க்ஸ், மூணு காலம் இருக்கு. காலம் ஜீரோவை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஷார்ட்டிங் பண்ணணும்னா ஐட்டம் கெட்டருக்குள்ள பிராக்கெட்டுக்குள்ள நம்ம வந்து ஜீரோ அப்படின்னு நம்ம பண்ணணும். நேம் பேஸ் பண்ணி பண்ணணும்னா இதுல ஒன்னு கொடுக்கணும், மார்க்க பேஸ் பண்ணி பண்ணணும்னா ஒன்னு டூனு கொடுக்கணும். ஸோ இதுல வந்து ஆபரேட்டர் கொடுத்து ஆபரேட்டர்ங்கிற மாடலுக்குள்ள ஐட்டம் கெட்டர் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து இருக்குது. ஸோ ஆபரேட்டர் அப்படிங்கிறது ஒரு மாடல், அதை நம்ம என்ன செய்யணும், இம்போர்ட் பண்ணணும். ஸோ சிஎஸ்சிங்கிற ரீடர், அந்த ரீடர் எங்க இருக்குது, சிஎஸ்சிக்குள்ள இருக்குது. ஸோ நம்ம ரெண்டு மாடலை நம்ம இம்போர்ட் பண்ணணும், ரெண்டையும் நம்ம செப்பரேட்டாக கூட இம்போர்ட் பண்ணிக்கலாம், இம்போர்ட் சிஎஸ்வி, அப்புறம் நெக்ஸ்ட் லைன்ல இம்போர்ட் ஆபரேட்டர்னு கொடுத்துக்கலாம், ஒரே லைன்ல இம்போர்ட் சிஎஸ்சி கமா ஆபரேட்டர்னு கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஷார்ட்டிங் பண்ணி ஷார்ட்டர் லிஸ்ட்ல ஸ்டோர் ஆகுது, அதுக்கப்புறம் ஷார்ட்டிங் பண்ணி நமக்கு அவுட் புட் வந்து கிடைக்கும். ஜீரோவை பேஸ் பண்ணி இப்போ அவுட் புட்டை பாருங்க, எல்லாமே காலம் ஜீரோவை பேஸ் பண்ணி வந்திருக்குதா, 101, 102, 103, 104, 105. சரி, நேமை பேஸ் பண்ணி ஸ்டார்டிங் பண்ணணும், இந்த ஐட்டம் கெட்டர் தான் டிசைட் பண்ணுது. ஸோ இந்த ஐட்டம் கெட்டர் எங்கே ஸ்டார்டிங் பண்ணி பயன்படுதுன்னா ஷார்ட்டிங் பண்ணி ஹோல் ரோவே மாற்றணும்னு சொன்னால் ஐட்டம் கெட்டர் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஐட்டம் கெட்டர் எங்கே இருக்குன்னா ஆப்ரேட்டருங்கிற மாடலில் இருக்கு. இப்போ நான் ரன் பண்ணுற பாருங்க எப்படி வருது. நல்லா கவனிச்சுங்க, இந்த ரெண்டு அவுட்புட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்க. இங்க எதை பேஸ் பண்ணி ஸ்டார்டிங் பண்ணி இருக்குது, ரோல் நம்பர். இங்க எதை பேஸ் பண்ணி, நேம். அங்க உஷால ஆரம்பிச்சிருக்குது, இங்க வந்து அர்ஜுன். ஓகே, இதே மார்க்ஸ பேஸ் பண்ணி ஸ்டார்டிங் பண்ணணும்னா இந்த இடத்துல டூனு கொடுக்கும். இதெல்லாம் நீங்க ப்ராக்டிக்கல் பண்ணி பார்க்கும்போது இப்படி மாத்தி பாருங்க, நல்ல ஐடியா கிடைக்கும், நாளைக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ். இப்ப நான் ஐட்டம் கிட்ட டூனு கொடுத்துட்டேன், இண்டெக்ஸ் நம்பர் காலம் டூனு கொடுத்துட்டேன், தேர்ட் இதை பேஸ் பண்ணி ஹோல் ரோவே அப்படி மாத்தி புரட்டி பாத்தீங்களா, மார்க் 84, 85, 89, 90, 95 அப்படின்னு சொல்லி ஷார்ட்டிங் பண்ணுது. இது வரைக்கும் உங்களுக்கு பார்த்தது இதெல்லாம் நீங்க டெஸ்ட் பண்ணிக்கிறீங்களா, நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போகலாம். இது வரைக்கும் பார்த்தோன்னா ரிவைஸ் பண்ண நான் ரிவைஸ் பண்ணிடுறேன், ஏன்னா நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் பார்ட் போறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருக்குதா சொல்லுங்க, இதில் நான் ஸ்டாப் பண்ணுவோம், கண்டினியூ பண்ணுவோம், உங்க ஒப்பீனியன் என்ன சொல்லுங்க, கண்டினியூ பண்ணுவோம், நான் ஒரு ப்ரோக்ராம் தான் பார்க்கலாம். யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணலே, நோ இஸ்யூஸ் ஃபார் மீ. ஓகே கார்த்திக் கணேஷ், வாட் அபவுட் அதர்ஸ்? ஓகே, அன்னைக்கு பார்த்தது நான் அப்படி கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிடுறேன். இதை பார்த்துட்டீங்கன்னா தான் நெக்ஸ்ட் வந்து ரீட் பண்றதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு, அது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும்.